போன பதிவில் வந்து சி லெட்டர்ஸ் பார்த்துருந்தோம் சார். அதே போல் இந்த பதிவில் வந்து அதுக்கு அடுத்த லெட்டர் டி பார்க்க போகிறோம். இந்த டி லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்க லைஃப் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக டி முதல் எழுத்தாக வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் இந்த எலக்ட்ரிக்கல் துறை, அந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த குவாரி, மைனு, எக்ஸ்ப்ளோசிவ், எலக்ட்ரிக்கல், அப்புறம் அந்த ஹெச்டி லைன்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி துறை, அந்த நெருப்பு சம்மந்தமான துறைகளில், உதாரணமாக அந்த ட்ரெயின் இன்ஜினில் இயக்கிறவங்க, இந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறை, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை சீற்றங்கள் சம்மந்தப்பட்ட துறை. இயற்கை சீற்ற சம்மந்தம்னா, இப்போ உதாரணமாக மைன் தோண்டிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு எர்த்குவேக் வரும், இல்லை நிலச்சரிவு உள்ளே வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அனல் மின் நிலையம், அங்கே கரண்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி இடங்களில் விபத்து ஏற்படுறது, குவாரிகளில் விபத்து ஏற்படுறது, இந்த எலக்ட்ரிக்கல் தீ விபத்து, நெருப்பு சம்பந்தமான, இயற்கை சீற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பை தரும். அது மாதிரியான எழுத்து இந்த எழுத்து. இவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், லக்கண புள்ளி திருவாதிரை, அல்லது லக்கண புள்ளி வந்து சுவாதி, அல்லது லக்கண புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா சதயம், இந்த மாதிரி லக்னம் அமைய, அதாவது மிதன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, கும்பராசி சதய நட்சத்திரம், இவங்களா இது வந்துருச்சுன்னா ஜாதகம் சூப்பர், அவங்க லைஃப் கேரியர் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் வேறு அமைஞ்சதுன்னா அவங்க லைஃப்பில் பிரளயம் கண்டிப்பாக உண்டு, லைஃப்பில் போராட்டம் உண்டு. அப்போ இதுக்கு தக்கவாறு அவங்க பேரை மாற்றிக்கிறணும். மேக்சிமம் இது தான் வரும். அல்லது அவங்களுடைய அந்த ராகு வந்து, ஏன்னா இயற்கை சீற்றங்கிறது ராகு, இந்த ராகு கூட ஏதாவது சுபகிரகமாக இருக்கணும், அவங்க லக்ன சுபர் இருக்கணும், அவங்க லக்னத்தோடைய சுபர் இருக்கணும், இருந்துட்டா சூப்பராக இருக்கும், இல்லைன்னா கடுமையான பாதிப்பை தரும், கடுமையான பாதிப்பை தரும். இந்த பேருக்கு இந்த உள்ள டி தாமோதரன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இன்னும் ஒரு சுவாதி நட்சத்திரமாக இருக்கணும், அல்லது திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கணும், அல்லது சதய நட்சத்திரமாக இருக்கணும், அல்லது அவர்கள் லக்கணம் லக்ன புள்ளி திருவாதிரை நட்சத்திரம், துலா லக்கணம் லக்ன புள்ளி சுவாதி நட்சத்திரம், கும்ப லக்கணம் லக்ன புள்ளி சதய நட்சத்திரமாக வரணும், அல்லது இன்னொரு இந்த வீடுகளில் ராகு இருக்கணும். இது மூணாவது ஆப்ஷன். லக்ன புள்ளியே விழுந்தால் டாப்பு, சந்திரன் விழுந்தாலும் ஒரு 70% வேலை செய்யும், 75% வேலை செய்யும், அல்லது அந்த வீடுகள்லேயே ராகு இருக்கணும். இந்த மிதன வீடு அல்லது துலாம், இது லக்கணமாக அமைந்து ஒன்று கும்பத்திலேயோ அல்லது மிதனத்திலேயோ இருக்கணும். இருந்துச்சுன்னா ஜாதகர் மிகப்பெரிய இலக்கை அடைவார். இன்னொரு ஆப்ஷனாக சொல்கிறதா இருந்தால், ஏதாவது அதுக்கு உபஜயஸ்தானங்களில், அதெல்லாம் 30 மார்க் தான். இப்போ மிதனத்துக்கு உபஜயஸ்தானம், துலாத்துக்கு உபஜயஸ்தானம், கும்பத்துக்கு உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது, அதெல்லாம் 30 மார்க் தான். இது இருந்துச்சுன்னா டாப். நீங்கள் யார் ஜாதகத்தை வாங்கி வேணால் பாருங்கள், யார் ஜாத்தை வாங்கி, யார் பேரை கேட்டோன்னே ஜாத்தை வாங்கி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் வந்துருச்சுன்னா பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா இயற்கை சீற்றங்கள் பாதிப்பு அவங்களுக்கு உண்டு, கரெக்டுங்களா? கொஞ்சம் இடியில் விழுந்து கண்ணு போகும்ல ஒரு படத்தில் விவேக் ஐயாவுக்கு நகைச்சுவை பண்ணுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இயற்கை சீற்ற பாதிப்பு அவங்களுக்கு உண்டு. மின்சார தாக்குதல், குவாரியில் வெடி விபத்தில் இறக்குறது, அது மாதிரி ஆயில் டேங்க் பெரிய லெவலில் இல்லாத போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நடக்கும். இந்த லக்னம் இந்த ராசியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஆனாலும் இந்த மாதிரி பேர் அமைக்கிறது கொஞ்சம் கவனம். இந்த டி லெட்டர்ஸ்ல, ஆமா டி லெட்டர்ஸ்ல வைக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த துருவா துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா அது பாத்துக்கிறோம், ஒரு ஸ்டைலிஷா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா நேச்சுரலா அந்த லக்னம் தான் வரும், வேற எதுவும் வராது, வேற எதுவுமே வராது, அதான் வரும். இந்த டி மட்டும் இயற்கை சீற்றத்துக்கான ஒரு, இதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும் கவனம். ஆமா, இது மாதிரி இருந்து நிறைய பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கேன், இந்த லக்னம் இருக்கு இது வேணாங்க இது மாத்துங்கன்னு. இந்த முதல் எழுத்துக்கு இந்த லக்னத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஸோ இதுல இந்த பேர் வச்சா சரியா இருக்கும்னு நான் வச்சு கொடுத்துருக்கேன். இது அது அந்த ஜாதகத்தோட அந்த லக்னம்ங்கிறதாமா ஆன்மா, லக்னம் தான் ஆன்மா. ஸோ இந்த ஆன்மாவுக்கும் இந்த பேருக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு விதமான வைப்ரேஷன் இருக்கும். அப்போ இந்த பேரை மாற்றி கொடுக்கணும். அவங்க அது விதி இருந்தால் தான் அதை மாற்ற முடியும். இங்கே வந்து கஷ்டப்பட்டு எஸ் எழுத்து வரும்போது சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார், நான் இப்போ தான் மனசில் நினச்சேன் சார், எஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க.
ஸோ இது வரும் ரைட்டா. சரிங்க, இந்த டி லெட்டர் பற்றி சொன்னீங்க, எவ்வளோ கவனமாக இருக்கணும் இந்த டி லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி வேற ஒரு பதிவில் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.